ஜெயராமன், ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அப்படின்னா அதிமுக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பொய் புகார், இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க. இந்த ஆதாரங்கள் ஏற்புடையதா, எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் மேலே போட்ட எஃப்ஐஆர் ஆகட்டும், அவர் மீறல் செய்த ரீட் ஆகட்டும், இது வந்து முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தது வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் நம்ம எப்படி அளவிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த புகார் அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது முகாந்திரம் இருக்கிறதா, ஆதாரங்களின் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறதா இல்லையா, இதை வைத்து தான் அது அரசியலா அரசியல் இல்லையா என்பதை நம்ம முடிவு பண்ணணும்ங்கிறது என்னுடைய கருத்து மிக முக்கியமாக. அதனால் அதில் இருக்கக்கூடிய முகாந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அவர் வந்து இப்பொழுது இல்லை, சட்டசபை தேர்தலின் பொழுதே கே பி அன்பழகன் அவர் வந்து அவருடைய சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லேருந்து எல்லா இடங்கள்லையும் பதிவிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் 2016 வெறும் 1.5 கோடி ரூபாய் சொத்துக்களில் இருந்து இன்று 23 கோடி ரூபாய் அளவிற்கு 2021 சொத்து அதிகரித்துள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய சேமிப்பு இருந்ததா, இந்த 21 கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்த அளவிற்கு அவருடைய சேமிப்பு இருந்ததா என்றால் இல்லை. 10 கோடி ரூபாய்க்கு தான் அந்த சேமிப்பு இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 10 கோடி ரூபாயை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மீதி 11 கோடி ரூபாய் அவருக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி இன்னும் பல விஷயங்களை வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. அவருடைய தங்கையுடைய மகள் மருமகள் பேரில் வந்து கிரானைட் நிறுவனங்கள், கணேஷ் கிரானைட்ஸ் என்ற நிறுவனம், வைஷ்ணவி கிரானைட்ஸில் 80% பங்குகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள், அப்புறம் அவருடைய பிரதரின்லா பேரில் இருக்கக்கூடிய எம்சாண்ட் குவாரிகள், அதே மாதிரி மருமகன் பேரில் இருக்கக்கூடிய ஹாட்மிக்ஸ் பிளான்ட், இதெல்லாம் வந்து கே பி அன்பழகன் அவர்கள் இவர்கள் பல பேருடைய பேரில் நடத்துவதாக எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. இதனுடைய கணக்குகள் இன்னும் எஃப்ஐஆரில் கொண்டு வரப்படலை. இதனுடைய கணக்குகள்லாம் சேர்த்திங்கன்னா நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது இன்னும் பல மடங்கு அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது தெளிவாக அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை அவர் குவித்துள்ளாருங்கிறது அவருடைய அஃபிடவிட், அவருடைய இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து முகாந்திரம் இல்லை, இப்போ அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன தலைப்பானது, இது வந்து ஊழலை ஒழிக்குமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை வந்து எழுப்புறீங்க. அப்போ ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது மட்டும் எஃப்ஐஆர் போட்டால் அது நடக்குமா என்று கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, அப்படி கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் வந்து இது இது இவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்தவர்கள் அப்படிங்கிறது நாம மட்டும் சொல்ல, இப்போ அவர் அவரே ஒத்துக்கிட்டார் அதிமுக ஊழல்களை மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அதிமுக ஊழல்களை தாண்டி நாம் பார்க்க வேண்டியது, இந்த அரசு இயந்திரத்தில் இந்த மாதிரி ஊழல்கள் பல நடந்ததற்கு யார் மிக முக்கியமான பொறுப்பாக இருந்தாங்க? அவர்களோட துறையில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே, அவர்கள் துறையில் இருந்த சீனியர் பொறியாளர்கள், சீனியர் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ். இப்போ இவர்கள் மீதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள்? இன்று வரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதற்கான சுதந்திரம் இருப்பது போல் தெரியவில்லை. ஏனென்றால் எந்த அதிகாரியின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இந்த துறை ரீதியாக ஈவன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் டெண்டர் ஊழல், அந்த டெண்டர் ஊழலிலேயே இன்னும் வந்து அந்த அதிகாரிகள் மீது அந்த டெண்டரில் சைன் போட்டவங்க மேலேயே இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை. அப்போது இதுதான் வந்து நிலையாக இருக்கிறது, இதுதான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, போன ஆட்சியாக இருந்தால் என்ன, இந்த ஆட்சியாக என்ன, போன ஆட்சியாக இருந்தால் நான் போன அமைச்சருக்கு நான் நெருக்கமாக இருந்து ஊழல் பண்ணிட்டு போகிறேன், இப்போ இருக்கிற அமைச்சர் இருந்தாருன்னா இப்போ இருக்கிற அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்து ஊழல் பண்ணிட்டு போகிறேன். அப்போது நேர்மையான அதிகாரிகள் தலை தூக்கவும் முடியாது. அங்கே ஊழல் அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இது ஊழலை ஒழிக்கும்? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேலையும் இந்த நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் மீது எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது ஒரு வகையில் வந்து அவர்கள் எளிதாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சட்ட ரீதியா நீங்க எப்படி அந்த ஊழலை செய்தார்கள் இந்த அமைச்சர்கள் என்பதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. சட்ட ரீதியாக அவர்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருந்தார்கள் என்பதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாலே அவர்கள் ஊழல் செய்ததாக ஊழல் தடுப்பு சட்டம் சொல்கிறது. அதனால அது எளிதானதுதான் ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனால் இரண்டாவதாக இந்த ரூட் எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நான் பார்ப்பது என்னவென்றால், இதன் மூலமாக அதிகாரிகளை விட்டுவிட்டு முன்னாள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் மீது மட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூட்டாக தெரியுது. நாம் என்ன சொல்றோம்னா, இதை தாண்டி பல டெண்டர் ஊழல்கள், பல விஷயங்கள், ஊழல்களுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அப்போ அந்த அதிகாரிகள் மேலே ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ கேபி பார்க் பில்டிங் பார்த்தோம், தட்டினா விழுது. இதுக்கு வேற என்னங்க ப்ரூஃப் வேணும்? ஒரு முதல் தகவல் அறிக்கை இனி வரைக்கும் இல்லையே லஞ்ச ஒழிப்புத்துறையில். அப்போ தட்டினா கீழே விழுது. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்க வேண்டிய இடத்துல 15 மூட்டை மணல் கலந்துருக்காங்க. அப்போ முதல்ல எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா?
அதுலயே இன்னும் எஃப்ஐஆர் போடல. ரேஷன் துறையில 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, அது அப்பட்டமா தெரியுது. இந்த ஆட்சி வந்தோடனே அந்த ரேஷன் துறையில அதை எடுத்துட்டு வந்து அந்த டெண்டர்களை ரத்து செஞ்சோம். 146 ரூபா ஒரு கிலோ பருப்புக்கு வந்து அந்த கிறிஸ்டிங்கிற நிறுவனம் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அடுத்த டெண்டர்ல 20 நாள்ல 86 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. 60 ரூபா ஒரு கிலோ கடிச்சிட்டு இருந்தாங்க, ப்ரூஃபாவே ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்பயும் வந்து அதிகாரிகள் மேல நடவடிக்கை இல்லை, முன்னால ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல எல்லாம், அந்த துறையில இருந்தவங்க மேல. அப்ப யார் மீதும் நீங்க வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல ஏன் எஃப்ஐஆர் போடுவதற்கு இவ்வளவு தயங்குறீங்க? முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க ராஜீவ்காந்தி, அதற்கான விளக்கம் கேட்போம். அதையும் கடந்து பல தரப்பினர் வைக்கக்கூடிய கேள்வி, தொடர் நடவடிக்கை ஏன் எடுக்கப்படுறதில்லை? ஒரு ரைடுன்னு ஒன்று ஆரம்பிச்சா அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை, அதனுடைய ஃபாலோஅப் வெளியே தெரியாம இருக்கு, அதற்கு பின்னாடியே அரசியல் இருக்கு அப்படின்னு அதற்கான விளக்கம் கூட கொடுத்தாங்கள. அதற்கான கால அவகாசம் எடுக்கும், அதனால நம்ம பொறுமையா இருக்கணும், தொடர் நடவடிக்கை வெறும் அச்சுறுத்தல் அப்படிங்கிற வளையத்துல மட்டும் அதை சுருக்கி பார்க்க கூடாதுன்னு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து அது வந்து நேரமாகும் அப்படிங்கறத வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. எந்த அரசாக இருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு குறைவான ஒரு கட்டமைப்பை கொடுத்து விட்டு அப்போதான் அவங்க வந்து லஞ்சம் ஊழல் மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ரொம்ப கட்டமைப்பே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு வந்து அவர்கள் நான் கேட்கிற இப்போ 6 முன்னாள் அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதற்கு மேலே இப்போ அரப்பூர் கொடுத்த புகார் மட்டுமே 14 புகாரில் 2 புகார்கள் தான் இப்போ எஃப்ஐஆர் ஆயிருக்கு. நேரடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் 12 புகார்கள் இருக்குது. அது மாதிரி பல பேர் புகார்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து ப்ரிலிமினரி என்கொயரி, டீடைல்டு என்கொயரிங்கிற ஸ்டேஜ்லேயே மாட்டிட்டு இருக்கு. அப்போ டிலே ஆகிறது ஓகே கிடையாது, அதற்கு மேல டிலே ஆகுதுன்னா அதற்கான கட்டமைப்பை நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட உருவாக்கணும். அது உருவாக்கல அப்படின்னு சொன்னா இது ஒரு நீர்த்து போடுவதற்கான வேலையை தான் வந்து நாளைக்கு வந்து இது உருவாக்கும் அப்படிங்கறதா நம்ம பாக்குறோம். அதனால கண்டிப்பாக இந்த டிலே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கான டிலேவை வந்து நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது. அதற்கான கட்டமைப்பை அங்கே உருவாக்கப்பட வேண்டும். மேலும் நான் சொன்ன மாதிரி அதிகாரிகள் மீது, இந்த மாதிரி ஊழல்கள் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் கூட இது போன்ற விஷயங்கள் ஆகலை. அப்போ இந்த மாதிரி ஊழல்கள்லாம் நாளைக்கு வந்து நேரடியாக அவர்கள் வந்து எவிடன்ஸையே மறைக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து நடக்கக்கூடிய, துணை போகக்கூடிய அதிகாரிகள் மீதான நடவடிக்கையை உறுதி செய்யணும்னு சொல்லி செய்யும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு தமிழ்மணி, எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக இந்த நடவடிக்கை? சார் கொஞ்சம் குறுக்கிட்டாங்க சார், ஒரு